ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ நீண்ட காலமாக காத்திருந்த நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே. ஆம் செல்லமே, உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகுது. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு. வா, வந்து முழு மனதோடு நம்பிக்கையோடு கேள். எப்பவும் சொல்லுவது போல்தான் உன் அப்பா இப்பவும் சொல்றேன் மட்டும் நினைக்காதே. உனக்கான நல்ல நேரம் வந்துட்டதை நீயே உணரப்போகிறாய். அதற்கான அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் வீச போகிறது. என் செல்வமே, நான் என்ன செய்வேன்? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் எல்லோரும் என்னை காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாயா? மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறாயா? இப்படி என்னை குற்றவாளிகளாக பார்க்கிறார்களே, அவர்களுக்கும் தெரியவில்லையா உண்மை எதுவென்று நீ புலம்புகிறாய் தங்கமே? ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. நீ மற்றவர்களுக்காக யோசி, மற்றவர்களுக்காக உதவி செய், மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து, மற்றவர்கள் வழிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காகவே சுவாசி தங்கமே. அதில் ஒருவர் மட்டும்தானே உயிர் வாழ முடியும். என் வாக்கு பொய்யானதில்லை. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அனைத்தையும் விரைவில் நிறைவேற்றி காட்டுவேன். நீ என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய்? உன் உள்ளத்திற்கு புதிய உறவு ஒன்றுதானே? நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கானது உன்னிடம் கிடைக்கும். உனக்கானது உன்னை தேடி வரும். உனக்கான ஓர் உறவு பிறந்தும் வரும் தங்கமே. பொறுத்திருந்து பார். உனக்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நாளுக்கு மிக அருகில் நெருங்கிவிட்டாய். உன் மனதை குளிர்விக்கும் செவி செய்தி உன் மனதில் நிலை நிறுத்தப் போகிறேன். விரைவில் காத்திருக்கிறது, விரைவில் வருவதற்கு காத்திருக்கிறது. நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள், யாரிடமெல்லாம் பேச்சை கேட்டு மன அழுத்தத்திற்கு ஆளானாய், அதெல்லாம் விட்டொழிய போகிறது. உனக்கு நிறைய வேதனைகள் மனதில். தங்கமே, கவலைப்படாதே. வாய்ப்புகளும் காலங்களும் உன்னிடம் உன்னை நோக்கி வந்துவிட்டன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள். இது சின்ன சின்ன சறுக்கல் என்பதை நீ உணர்ந்து கொள் தங்கமே. என் செல்வமே, இன்னும் எத்தனை நாள் நீ இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய்? அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய்தானே? அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்க நினைக்காதே. உன் மனம் ரணத்தால் கொதித்து போய் உள்ளது. ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய். நமக்கென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு பேசலாம் என்று இருக்கிறாய். நீ பேசி என்ன பயன்? பலன் இல்லை தங்கமே. உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே, ஒரு நிமிடம் கூட நிற்காதே. உன்னை வாயால் வார்த்தை பேசி நோகடிப்பார்கள். நோகடிக்கும் மனதிடம் பக்கத்தில் இருக்காதே தங்கமே. நீ எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான பயத்தை விட்டுவிடு. நடப்பதை பார்த்து பயப்படக்கூடாது. உனது கெட்ட கர்மாக்கள் தீரட்டும். நாம் மனம் வருந்தினாலே போதும், நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைத்தே தீரும். நீ நடந்து போவதற்கான பாதை இல்லையே என்று கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே பாதையாக மாறிவிடும். பிரச்சனைக்கு இரண்டு காரணம்தான் தங்கமே. ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது, இன்னொன்று செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பதுதான். விட்டுக் கொடுப்பவர்கள் யாரும் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல. விரும்பியவரின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என்று உணர்ந்தவர்கள். பகை பொறாமையை நீ வெளியிட்டால் அது வட்டி முதலமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேர்ந்துவிடும். சோதனை காலத்தில் மிக பொறுமையாக இரு. மேகங்கள் கூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும் போது எதற்கும் கலங்கக்கூடாது. பிறருக்கு சங்கடம் தருகிற செயல்களை எல்லாம் செய்யாமல் தவிர்த்து உனது பார்வையை இறைவனின் பக்கம் திருப்பு. முதலில் உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு விரக்திகளை தூர எரிந்துவிடு. அப்போதுதான் நீ செய்யும் காரியத்தில் முழுமையாக ஈடுபட முடியும். நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து செலவிடாதே. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது மிக நல்லது. பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உன்னை சுற்றிதான் புதைந்துள்ளது.
நடப்பதை பார்த்து பயப்படாது. காலத்தின் கட்டாயத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதை கடந்து நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய் தங்கமே. கவலை கொள்ளாதே தங்கமே, நல்லது நடக்க போகிறது. மகிழ்ச்சி செய்திதான் உனக்கு கிடைக்க போகிறது. உன் செவியில் கூடிய விரைவில் உன் காலமும் நேரமும் மாறப்போகிறது. உன் கவலையை கட்டாயம் நீக்கி விடுவேன். நீ எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ அதற்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. உன் ஏக்கம் எனக்கு புரிகிறது. சற்று பொறுமையோடு இரு. உனது பொறுமையும் நம்பிக்கையும் எப்போதும் இழந்து விடாதே. நீ கேட்டது கிடைக்கப் போகிறது. வாழ்க்கையில் ஒரு பக்கம் துன்பம், இன்னொரு பக்கம் சந்தோஷம், இரண்டையும் வரிசையாக திரும்பி பார்த்தால் என்றால் இரண்டுமே சமாள உள்ள பக்கங்களாகத்தான் இருக்கும். அதனால் துன்பத்தால் இறங்கி வந்துள்ளோமே என வருந்தாதே. மகிழ்ச்சி, நிம்மதி என உனக்கு வரிசையாக வரப்போகிறது. ஆம் செல்லமே, உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரவைத்து அதனால் மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது என்று மட்டும் பார். சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தரும். ஒரு சிலருடைய வாழ்க்கையோ இந்த உலகத்தில் எப்படி வாழவே கூடாது என்று கற்றுக் கொடுக்கும். கோபங்களை குறைத்துக்கொள், சந்தோஷங்களை அதிகரித்து காட்டும். உண்மைதானே, கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்து காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள். வாழ்வது எல்லாம் வாழ்க்கையல்ல. அன்போடு பேசி, பண்போடு பழகி, நேர்மையோடு நடந்து, உண்மையோடு உழைத்து வாழ்வதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. உன் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நீ வேலை செய்தால் போதும், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சந்தோஷம் தானாக வரும். வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அனைத்துமே கிடைப்பதில்லை. கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொள். கவலைப்படாதே, இந்நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். மனதில் உள்ள குழப்பங்களை நினைத்து கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது. தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய், விட்டுவிடு. எதையும் நீ பெரிதுபடுத்தாதே. நீ செல்கின்ற பாதை சரியானதுதான். சென்று கொண்டே இரு. முன்வைத்த காலை பின்னெடுக்காதே. முன்னோக்கி சென்று கொண்டே இரு. முன்பின் இருப்பவர்களை பார்க்க வேண்டாம். நீ உன்னுடைய பாதையில் நீயாக சென்று கொண்டே இரு. பயப்படாமல் செல். நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக பெறுவாய். நீ எதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது. உனக்கான உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. உன் இல்லத்திற்கும் ஒரு புதிய உறவு பிறக்கப் போகிறது தங்கமே. வருவது வரும், பிறந்து உன்னிடம் வரும். செல்வமே, எதற்கும் கவலைப்படாதே, கலங்காதே. உன் நேர்மைக்கும் பொறுமைக்கும் நிதானத்திற்கும் நம்பிக்கைக்கும் கிடைத்த பரிசு மாபெரும் பரிசு, மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தங்கமே. இன்று உன் வீட்டை தேடி வருகிறது. அனைத்தும் கேட்கும், செவியில் கேட்கும் அனைத்தும் நல்ல செய்தியாகவே இருக்க போகிறது. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.